ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா அவரோட காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தாருங்கிறத பல நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்கின்றன. வெள்ளை தாமரையில் கஷாயம் வச்சு சாப்பிடு, வில்வ இலையை தினமும் கார்த்தாலையில் சாப்பிடு, துளசி தீர்த்தத்தை தொடர்ந்து சாப்பிடு, இன்னும் பலருக்கு பலவிதமான வைத்தியங்களை சொல்லி அவளோட தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு உதவி இருக்கார். ஏறக்குறைய இது வைத்தியர் வேலை தானே. இது எல்லாத்துக்கும் மேலே தன்கிட்ட நேரில் வர முடியாத பக்தர்களுக்கு அவளோட கனவில் வந்து ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு வைத்தியருக்கே நடந்தது. பெங்களூர் நகரத்தில் அவர் ரொம்பவும் பிரபலமான டாக்டர், கைராசியான டாக்டர்னும் அவர் எல்லாராலையும் பாராட்டப்பட்டிருந்தார். நோயாளிகள்கிட்ட அதிகமாக பணம் வசூலிக்கிறது இல்லை, வந்தவா எல்லாரும் நோய் குணமாகி திரும்பியிருக்காருங்கிற ஒரு சிறப்பு பேர் அவருக்கு அந்த ஊரில் இருந்தது. அவருக்கே பரீட்சை வச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நோயாளி தனக்கு தாங்க முடியாத வயத்த வலின்னு அந்த டாக்டர்கிட்ட வந்தார். டாக்டரும் மருந்து கொடுத்தார். ஒன்று ரெண்டு நாளில் குணமாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த நோயாளி நினைச்சார். ரெண்டு பேரோட நம்பிக்கையையும் அந்த நோய் தகர்த்து எரிஞ்சிடுத்து. வயத்த வலி குணமாகவே இல்லை. டாக்டர் தொடர்ச்சியாக தனக்கு தெரிஞ்ச எல்லா மருந்துகளையும் அவருக்கு கொடுத்து பார்த்துட்டார். அந்த நோயாளியும் பிடிவாதமாக இந்த டாக்டரை தவிர வேறு எந்த டாக்டர்கிட்டேயும் போகக்கூடாதுன்னு சபதம் எடுத்துட்டா மாதிரி தொடர்ந்து இவர்கிட்டயே வந்துட்டுருந்தார். இவர் கொடுத்த மருந்து மட்டும் விடாமல் சாப்பிட்டுருந்தார். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. டாக்டருக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு டாக்டருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்ச ஒரே உபாயம் காஞ்சி மகான்கிட்ட வேண்டின்றார். மகானோட நெருங்கிய பக்தர்களில் இந்த டாக்டரும் ஒருத்தர். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ மகானை நேரில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவார் அந்த டாக்டர். சர்வேஸ்வரா, இது என்ன சோதனை? எங்கிட்ட வந்தவாளில் உன்னோட அருளால் குணமாகி போனவா தான் நிறைய. இந்த ஒரு நோயாளி மட்டும் என்னோட வைத்தியத்துக்கே சோதனை வச்சுருக்காரு. இதிலேருந்து மீளறதுக்கு எனக்கு நீங்கள் தான் வழி காட்டணும் அப்படின்னு மனசுருகி மகானை வேண்டின்றார். டாக்டரும் மகான்கிட்ட நேரில் வரல, மனசால தான் வேண்டின்றார். அதனால் என்ன, தன்னோட பக்தனுக்கு அருள் பாலிக்க அன்னைக்கு ராத்திரியே மகான் டாக்டரோட கனவில் வந்தார். நீ அந்த நோயாளியோட சாப்பாட்டு நேரத்தை பற்றி கேளு, அதுக்கப்புறம் அதை மாற்றி அமைச்சேன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சார். டாக்டர் தனக்கு மகான் உத்தரவிட்ட விஷயமா யோசிச்சார். சாப்பாட்டை மாற்றி அமைன்னா எப்படி? அந்த தொழிலாளி ஒரு மில்லில் வேலை செய்கிறார். மறுநாள் அவர் வந்த உடனே அவர்கிட்ட சாப்பாட்டு நேரத்தை கேட்டார் டாக்டர். மில்லில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள என்னோட ஆகாரத்தை முடிச்சுப்பேன் அப்படின்னு அந்த நோயாளி சொன்னார். சரியான பிரதோஷ காலம் இல்லையா அது? டாக்டர் அவர்கிட்ட, நீ சாப்பிட்ற நேரம் சரியா இல்லை, கார்த்தால மத்தியானம் ராத்திரி அப்படின்னு 3 வேளை ஒழுங்காக சாப்பிட்டதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னார். டாக்டர் சொல்லிட்டாரேன்னு தொழிலாளியும் தன்னோட ஆகார நேரத்தை மாற்றி அமைச்சின்றார். அது மகானோட உத்தரவு இல்லையா? தொடர்ந்து 1 வாரம் ஆகாரத்தை குறித்த நேரத்தில் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்தார். இப்போல்லாம் எனக்கு வயிற்று வலி வரதே இல்லை டாக்டர், நான் மருந்தை கூட சாப்பிட்றது இல்லைன்னார். டாக்டர் மகான் இருந்த திக்கை நோக்கி கைகூப்பி வழிபட்டார். டாக்டருக்கு மேலே டாக்டராக இருக்கிற அந்த மகானோட பாதார விந்தங்களை நாம் பற்றி கொண்டால் நமக்கு நோய் எங்கேருந்து வரும்? ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.